एवरीवन, இன்னைக்கு நாம மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோல ஆர்டர் டிகிரி அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பத்தி சொல்லிருந்தேன். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் வேரியபிள்ஸ் செப்பரபிள் மெத்தட், செகண்ட் ஒன் வந்து ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், தேர்ட் ஒன் வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ த்ரீ மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் செப்பரபிள் மெத்தட். டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள்ஸ் செப்பரபிள், இதுலேயே மீனிங் இருக்குது. வேரியபிளை செப்பரேட் பண்ணிவிட்டு நான் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் ஒய் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. இதில் ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸுங்கிறது அனதர் ஃபங்க்ஷன். இதில் இந்த ஒய் ஃபங்க்ஷனை தனியாக ஒரு சைடும், எக்ஸ் ஃபங்க்ஷனை தனியாக அனதர் சைடும் நான் வந்து செப்பரேட் பண்ணுறேன். அதான் வேரியபிளை செப்பரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை நான் இன்டக்ரேட் பண்ணி எழுதினேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிரும். இதில் ஹெச் ஆஃப் ஒய் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஆர் த ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சிங்கிறது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்டு. இதை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம சம்பில் பார்ப்போம். Find the general solution for each of the following differential equations. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டிஎக்ஸை மட்டும் நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும், இந்த சைடில் எனக்கு வெறும் டிஒய் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை நான் இன்டகிரேட் பண்ணி எழுதினாங்கன்னா எனக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் ஆகிடும். நமக்கு தெரியும் ஒன் மைனஸ் காஸ் எக்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம், டூ சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு எழுதலாம், டிவைடட் பை அதே போல் ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸை டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூன்னு எழுதலாம். இல்லை டூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயரை டான் ஸ்கொயரன்னு எழுதலாம். டேரெக்டாக டான் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ண முடியாது, அதனால் அதை ஐடென்டிட்டி பிரகாரம் நான் என்னென்னு எழுதுறேன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன்னு அப்படின்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு ஒய் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் பை டூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும். செகண்ட் சம் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஎக்ஸை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் வேரியபிளும் ஒய் வேரியபிளும் செப்பரேட் ஆகிடும். ஸோ இந்த சைடில் பார்த்தா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் நான் பண்ணும்போது எனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் ஆகிடுது. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை டூக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவல் டு டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ், லாஸ்ட்டாக நம்ம ப்ளஸ் சி ஆட் பண்ணுவோம். அதை நான் இங்கே போட்டிருக்கேன். எனக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் தான் வேணும், ஏன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒய்யில் தானே கொடுப்போம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய் பை டூ அப்படியே வச்சுட்டு இந்த சைன் இன்வர்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வருது. தென் இந்த டூவையும் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் எனக்கு ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒய்யை நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ ஒன் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதில் இந்த ஒன் மைனஸ் ஒய்யை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அண்ட் டிஎக்ஸை வந்து நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வேரியபிள் வந்து ரெண்டாக செப்பரேட் ஆகிடும். இப்போ பார்த்தோம்னா இந்த சைடில் எனக்கு எல்லாமே ஒய் வேரியபிளில் இருக்குது, இந்த சைடில் எனக்கு எக்ஸ் வேரியபிள் இருக்குது. ஸோ வேரியபிள்ஸ் வந்து எனக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் நான் பண்ணும்போது எனக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மைனஸ் லாக் ஆஃப் மாட் ஒன் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இதில் இந்த மைனஸை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போ இது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் டேக்கிங் ஆன்டி லாக் ஆன் போத் சைட், நான் வந்து புக் ஆன்சர் கொண்டு வரதுக்காக இந்த ஒர்க்கை பண்ணுறேன். ஸோ டேக்கிங் ஆன்டி லாக் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயுமே நான் வந்து இயை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இ டு த பவர் லாக் ஆஃப் ஒன் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மைனஸை நான் இந்த சைட் கொண்டு போயிட்டேன் இல்லையா, அதனால் இந்த ஸ்டெப்பு கிடைக்குது. இதை நான் வந்து மேலே ப்ளஸில் இருக்குல்ல, அதை நான் வந்து இங்கே மல்டிப்ளையில் எழுதலாம். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் சி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இங்கே ஈயும் லாகும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதோடய வேல்யூ வந்து ஒன்று. ஸோ அதனால் இது ஒன் ஆகிடும். அப்போ எனக்கு வெறும் ஒன் மைனஸ் ஒய் மட்டும்தான் இருக்கும். இதில் இந்த ஒன்னை நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன் ப்ளஸ் எனக்கு இந்த டேர்ம்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாகவே நான் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். இதில் இ பவர் சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லையா, அதை நான் வந்து ஏன்னு நேம் பண்ணி இங்கே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து என்னோடய புக் ஆன்சர் கொண்டு வரதுக்காக நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன்.
கோர்த்த சம் y log y dx minus x dy equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மைனஸ் எக்ஸ் டிஒய் இருக்கு இல்லையா, இதை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ எனக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த y log y இதை நான் வந்து டிஒய்க்கு கீழே கொண்டு வந்துடுறேன். அண்ட் இந்த சைடில் dx இருக்குது, இந்த எக்ஸை நான் கீழே கொண்டு போயிடுறேன். எப்பயுமே இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த dx dy இது ரெண்டுமே வந்து டினாமினேட்டரில் வராது, அது நியூமரேட்டரில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ இதில் இந்த டிஒய்யை மேலேயே வச்சுக்கிறேன், ஒய் லாக் ஒய்யை நான் கீழே கொண்டு வந்துட்டேன், இங்கே டிஎக்ஸை மேலேயே வச்சுக்கிறேன், எக்ஸை நான் கீழே கொண்டு போயிட்டேன். இப்போ பார்த்தோம்னா எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் ரெண்டுமே வந்து எனக்கு செப்பரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் நான் பண்ணும்போது எனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து dx பை எக்ஸ் இதை இன்டெகிரேட் பண்ணால் அது லாக் எக்ஸுக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ளஸ் நான் வந்து லாக் சி எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகில் வரப்போகுது, அதனால் கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் நான் வந்து லாக் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு இங்கே வந்து dy டிவைடட் பை ஒய் லாக் ஒய்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். ஸோ டி ஈக்குவல் டு லாக் ஒய் அப்படின்னு எடுத்தேன்னா இந்த dy பை ஒய் வந்து எனக்கு dtக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை வந்து dt டிவைடட் பை டின்னு எழுதலாம். இதை இன்டெகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் மாட் டீன் வரும், டீயோட வேல்யூ தான் லாக் ஒய் இல்லையா. ஸோ லாக் ஆஃப் லாக் ஒய் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து லாக் ப்ளஸில் இருக்கிறதுனால இதை நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் சி அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இங்கே லாக் ஆஃப் லாக் ஒய், ஸோ ரெண்டு சைட்லேயும் எனக்கு லாக் வர்றதுனால இந்த லாகை நான் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது எக்ஸ் சி ஈக்குவல் டு லாக் ஒய. இதுக்கு வந்து நான் ஆன்டி லாக் ஆன் போத் சைடு எடுக்கிறேன். எடுக்கும்போது இ பவர் எக்ஸ் சி ஈக்குவல் டு இங்கே ஆன்டி லாக் எடுக்கும்போது இ பவர் லாக் இது ஒன்னு ஆகிடும். ஸோ எனக்கு வந்து ஒய்ன்னு மட்டும் கிடைக்கும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் எனக்கு இதுன்னு கிடைக்குது. ஃபிஃப்த்து சம் இ பார் எக்ஸ் டேன் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் இ பார் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒன் மைனஸ் இ பார் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் இதை நான் வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். இது ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா அது வந்து மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போனேன் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ ஒன் மைனஸ் இ பார் எக்ஸ் அப்படிங்கிறத இ பார் எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது. ஸோ சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் இதில் இந்த சீக்கன் ஸ்கொயர் ஒய் டிஒய் இதை நான் நியூமரேட்டர்லேயே வச்சுக்கிறேன். இந்த சைடில் எனக்கு டேன் ஒய் இருக்குது, அதை நான் வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த பக்கம் பார்த்தோம்னா இ பார் எக்ஸ் டிஎக்ஸ் இது ரெண்டுமே நான் நியூமரேட்டரில் வச்சுக்கிறேன். இ பார் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இதை நான் வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த சைடில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது, இந்த சைடில் எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்குது. ஸோ வேரியபிள் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. இதை இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் நான் பண்ணும்போது எனக்கு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைண்ட் ஆகும். ஸோ இந்த இன்டெக்ரலை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் ரெண்டு சைட்லேயுமே அப்ளை பண்ணுறேன். இங்கே இருக்கிற டினாமினேட்டரை நான் டீன்னு எடுத்தேன் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் பார்ட் வந்து எனக்கு டிடின்னு கிடைக்குது. சேம் வே இங்கே இருக்கிற டினாமினேட்டரை நான் எஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு நியூமரேட்டர் வந்து டிஎஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்டெகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் மாட் டிக்கு ஈக்குவல் டியோட வேல்யூ வந்து இ பார் எக்ஸ் மைனஸ் ஒன் அதான் நான் இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இது லாக் ஆஃப் மாட் எஸ்ஸுக்கு ஈக்குவல் எஸ்ங்கிறது டேன் ஒய் அதை நான் இங்கே டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகில் வரதுனால நான் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகில் எழுதியிருக்கேன். ஸோ லாக் சி அப்படிங்கிறத நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த சி வந்து இதோட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ லாக் ஆஃப் சி இன்டு இ பார் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு லாக் ஆஃப் டேன் ஒய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் நான் வந்து லாகை பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் வந்து சி இன்டு இ பார் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டேன் ஒய் அப்படின்னு கிடைக்குது. இதுதான் வந்து என்னோட ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.